சத்தீஸ்கரில் மாவோயிஸ்டுகளுக்கும் மத்திய துணை ராணுவ படையினருக்கும் இடையே நடைபெற்ற மோதலில் பிணைய கைதியாக பிடித்துச் செல்லப்பட்ட சிஆர்பிஎஃப் வீரரை மாவோயிஸ்டுகள் விடுதலை செய்திருக்கிறார்கள். சத்தீஸ்கர் மாநிலம் பிஜாப்பூரில் கடந்த சனிக்கிழமையன்று மாவோயிஸ்ட் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருந்த மத்திய துணை ராணுவ படையினர் மீது மாவோயிஸ்டுகள் பயங்கர தாக்குதலை நிகழ்த்தினர். இதில் 22 வீரர்கள் கொல்லப்பட்ட நிலையில் 30 அதிகமானோர் காயமடைந்தனர். நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய இந்த தாக்குதலில் தங்கள் தரப்பில் 4 பேரும் பொதுமக்களில் ஒருவரும் உயிரிழந்ததாக மாவோயிஸ்டுகள் தெரிவித்தனர். மேலும் சிஆர்பிஎஃப் வீரர் ஒருவர் தங்கள் வசம் இருப்பதாக கூறிய அவர்கள் ராகேஷ்வர் சிங் எனும் அந்த வீரர் தங்களுடன் இருக்கும் புகைப்படத்தையும் வெளியிட்டனர். இதையடுத்து ராகேஷ்வர் சிங்கை மீட்கும் நடவடிக்கையில் இறங்கிய அரசு மாவோயிஸ்டுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த ஒரு குழுவை நியமித்தது. மாதா ருக்மணி சேவா சன்ஸ்தான் அமைப்பின் தலைவரான தரம்பால் சைனி, பழங்குடியின தலைவர் டேலாம் பௌரையா ஆகியோர் மாவோயிஸ்ட் அமைப்பினருடன் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து ராகேஷ்வர் சிங்கை விடுவிக்க மாவோயிஸ்டுகள் ஒப்புக்கொண்டனர். 5 நாட்கள் தங்கள் கட்டுப்பாட்டில் இருந்த ராகேஷ்வர் சிங்கை வியாழனன்று மாவோயிஸ்டுகள் விடுதலை செய்தனர். கைகள் கட்டப்பட்டிருந்த நிலையில் பசனகுடா காவல் நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்ட ராகேஷ்வர் சிங் பேச்சுவார்த்தை குழுவினரிடம் ஒப்படைக்கப்பட்டார். இதையடுத்து ஹெலிகாப்டர் மூலம் ராய்ப்பூருக்கு அழைத்துச் செல்லப்பட்ட ராகேஷ்வர் சிங் அங்குள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தமிழகத்தில் காட்டு யானைகளின் மரணங்கள் தொடர்பாக சிபிஐ விசாரணை தொடங்கப்பட்டிருப்பதில் பல அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன. காட்டு யானைகள் இறப்பு தொடர்பான வழக்குகள் அனைத்தும் சிபிஐ விசாரிக்க வேண்டும் என கடந்த பிப்ரவரி மாதம் மதுரை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த வழக்கு தொடர்பான விசாரணையின் போது வனவிலங்கு குற்றத்தடுப்பு பிரிவின் சார்பில் தாக்கல் செய்த அறிக்கையில் யானைகள் வேட்டையாடப்படும் இந்த குற்றங்கள் சர்வதேச அளவில் நடைபெறுவதாகவும் இதன் பின்னணியில் மாஃபியா கும்பல் இருப்பதாகவும் தெரிவித்திருந்தனர். இதனைத் தொடர்ந்து சத்தியமங்கலத்தை அடுத்த தாளவாடி அருகே அருளவாடி கிராமத்தில் காட்டு யானை மின்சாரம் தாக்கி உயிரிழந்த வழக்கை சிபிஐ முதல் வழக்காக பதிவு செய்தது. இது தவிர தமிழகத்தில் மேலும் 2 யானைகள் இயற்கைக்கு மாறாக இறந்தது என 3 வழக்குகளை சிபிஐ பதிவு செய்தது. இது தொடர்பாக தற்போது சிபிஐ அதிகாரிகள் விசாரணையை தொடங்கியுள்ளனர். இது தொடர்பாக பேசிய சுற்றுச்சூழல் செயற்பாட்டாளர் மோகன்ராஜ், யானை தந்தம் கடத்தலில் பெரும் பணக்காரர்கள் இருப்பதாக குறிப்பிட்டார். பணக்காரங்க தான் வந்து யானை தந்தம் கேட்குறாங்க. அவங்க எது கேட்குறாங்கன்னா, அவங்க வீட்டில் வந்து சிலை செஞ்சு பூஜை செய்கிறதுக்காக அவங்க கேட்குறாங்க. இப்போ கைப்பற்றப்பட்ட சில பொருட்கள் எல்லாமே இங்கே உள்ள சாமி சிலைகளை தான் செஞ்சு வச்சுருக்காங்க. அவங்க பூஜை அறையிலேருந்து எடுத்திருக்காங்க, பூஜை அறைக்காக செய்யப்பட்ட அந்த சிலைகள். அப்போது அந்த டிமாண்டை குறைக்கணும்னா மேலே இருக்கிறவங்க கைது செய்யப்படணும். அந்த யானைகளின் அனைத்து மரணங்களையும் சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்த தேவையில்லை எனவும் அது நடைமுறை சாத்தியமற்றது என்றும் வன ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். சிபிஐ செயல்பாடுகள் வனத்துறையை பலவீனப்படுத்தும் விதமாக இருந்துவிடக் கூடாது என ஓசை அமைப்பின் தலைவர் காளிதாஸ் தெரிவித்தார். எல்லா மரணங்களையும் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதுதான் காட்டையும் காட்டுயிர்களையும் அறிந்தவர்களும் இந்திய வன உயிரின சட்டத்தை அறிந்தவர்களுடைய கருத்தாக இருக்கிறது. இந்த சிபிஐ முழுக்க முழுக்க நடவடிக்கையினால் வனத்துறையின் அந்த துறை பலவீனப்பட்டு போடக்கூடாது. துறை முழுவதுமாக பலவீனப்பட்டால் காட்டுயிர் பாதுகாப்பு இன்னும் பலவீனமாகும். வன விலங்குகளின் உடலில் இருந்து தயாரிக்கப்படும் பொருட்களுக்கு சர்வதேச சந்தையில் விலை அதிகம் எனவும், பெரும்பாலும் வேட்டை சம்பவங்களில் உள்ளூர் நபர்களுக்கு தொடர்பு இருக்கும் எனவும் இயற்கை பாதுகாப்பு சங்க தலைவர் ஜலாலுத்தீன் தெரிவித்தார். புலித்தோல், சிறுத்தை தோல், இந்த பற்கள், நகங்கள், இந்த மாதிரியான பொருட்கள் வந்து நிறைய வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து நிறைய அதுக்கு மார்க்கெட்டிங் அதிகமாக இருக்கிறதுனால வெளிநாட்டுக்கு அளவுக்கு கடத்துகிறாங்க. இதை நம்ம வந்து இப்போ சிபிஐயிடம் ஒப்படைக்கும் பொழுது இப்போ இன்டர்நேஷ்னல் லெவலில் யார் யார் இருக்காங்க அப்படிங்கிறது இந்த இடைத்தரகர்களும் மற்றும் வந்து பெரிய பெருங்குண்ட வியாபாரிகளும் வந்து இதில் வந்து சிக்கருக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. முதற்கட்டமாக சத்தியமங்கலம், மேகமலை உட்பட 3 இடங்களில் யானைகள் மரணம் தொடர்பான வழக்குகளை சிபிஐ பதிவு செய்துள்ளது. News18 தமிழ்நாடு செய்திகளுக்காக கோவையிலிருந்து செய்தியாளர் குருசாமி. 9 மணி செய்திகளில் சிறிய இடைவேளை.